வாங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு மூணு விதமான டிஷ்ஷு ஒரே டைமில் செஞ்சு காமிக்க போகிறேங்க. இப்போ இது வந்து புதினா நல்லா கழுவி ஒரு கட்டு புதினா வாங்கி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து புதினா துவையல், அப்புறம் பாருங்கள் இது வந்து சவு சவு வாங்கி ஒரு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது பெரிய வெங்காயம் அரை சவு சவு எடுத்து வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம் ஒன்று. இது வந்து பாலக்கீரை, இதுவும் வந்து நல்லா கழுவி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதையெல்லாம் வச்சு ஒரு போண்டா, ஹெல்த்தி போண்டா ஒன்று செய்ய போகிறோம். அப்புறம் தக்காளி ரசம் பாருங்கள், தக்காளி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்கின் ரிமூவ் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிக்கணும். இது வந்து ரச பவுடர், வீட்லேயே அரைக்க போகிறேன். உங்களுக்கு ஒவ்வொன்றா காமிக்கிறேன், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் புதினா துவையலுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன். தனியா ஒரு டீஸ்பூன், சீரகம் ஒரு டீஸ்பூன், மிளகு அரை ஸ்பூனு. பாருங்க இந்த புளி, சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்க இஞ்சி ஒரு மூணு பீஸ், சின்ன சின்னதாக மூணு பீஸு, பூண்டு ஒரு பத்து பல். இது வந்து பெருங்காய பவுடர். காரத்துக்கு வந்து நான் இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், நல்லா க்ரீனிஷாக இருக்கும். நீங்கள் பச்சை மிளகாய் வேண்டான்னா ரெட் சில்லி கூட போட்டுக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கடாயில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதுக்கு வந்து தேங்காயெல்லாம் எதுவும் போட போகிறது இல்லைங்க, வெறும் இந்த கீரையோட டேஸ்ட்லேயே எங்களுக்கு வந்து சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் உளுத்தம்பருப்பு எதுவும் கிடையாது, வெறும் இது தான், சீரகம் தனியா மிளகு. இதை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நேரம் பொரிய ஆரம்பித்ததும் இந்த இஞ்சி பூண்டு போட்டுக்கலாங்க. அடுப்பு நான் இப்போ சிம்மில் தான் வச்சுருக்கேன், கருகாமல் இருக்கணும். இப்போ இந்த பாருங்கள் இந்த பச்சை மிளகாய் இதையும் போட்டுக்கலாம். அடுப்பு சிம்லேயே வச்சு செய்யுங்க. பாருங்கள் இப்போ இந்த பெருங்காய பவுடர், இந்த புதினா வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான மருத்துவ குணங்கள் கொண்டதுங்க. இது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, பிபி இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்கெல்லாம் இதை அடிக்கடி நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா எல்லாமே நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும். நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் எல்லா அடைப்பும் சரியாக இருக்குது, பிபி கொலஸ்ட்ரால் எல்லாமே நார்மல் வந்துடுச்சின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ மருத்துவ குணங்கள் நிறைந்த புதினாங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு, இப்போ இந்த புதினாவை போட்டுக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலேயே பாருங்கள் இந்த சின்ன புளி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், அதை போட்டுக்கலாம். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, எங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம், இது கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு. இப்போ மிளகெல்லாம் போட்டிருக்கிறதுனால நான் ரெண்டே ரெண்டு க்ரீன் சில்லி போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் நல்லா உரைப்பாக வேணும்னா இன்னும் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். பாருங்கள் இப்போ இதை போட்டுக்கலாம். நிமிஷமாக ரெடி ஆகிடுங்க. இதை சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு நெய் ஊற்றி இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் தேங்காய் உளுத்தம்பருப்பு எதுவுமே கிடையாது, வெறும் கீரை சத்து தான் நிறையா எங்களுக்கு நம்ம இன்டேக் எடுக்கிற ஃபுட்டில் உள்ளே போகும். அது அவ்வளோ பிபி கொலஸ்ட்ரால் ஹார்ட் ப்ராப்ளம் அடைப்பு எல்லாத்துக்குமே ரொம்ப விசேஷமான கீரைங்க. நம்ம ஸ்கின்னுக்கும் நல்லா பிரைட்னஸ் கொடுக்கும் இந்த புதினா அடிக்கடி ஆகாரத்தில் சேர்த்துறப்ப. டல்லாக இருக்கிற ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். இது நல்லா வதக்கி விடலாங்க. பாருங்கள் இப்போ இதுலேயே வந்து இந்த நாட்டு சர்க்கரை, வெல்லம் இருக்கிறவங்க வெல்லம் போடலாம், இது நாட்டு சர்க்கரை இருக்கிறவங்க நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம். எதுவுமே இல்லைன்னா நீங்கள் சுகர் இருந்தாலும் அது போட்டுக்கலாங்க. ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க. பாருங்கள் நான் இந்த கடாய் நிறையா போட்டேன், அந்த புதினா பாருங்கள் எந்த அளவுக்கு சுண்டிடுச்சு. அடுப்ப சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ இது நாங்கள் மிக்சியில் அரைச்சோம்னா எங்களுக்கு ஒரு கப் அளவுக்கு தான் வருங்க. டெய்லி ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும், நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சு இல்லை தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு அது மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் இன்டேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கும் நல்லது, உங்கள் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. இது இதில் தேங்காய் வேணும் பிரியப்படுறவங்க, இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி நிறையா எங்களுக்கு புதினா துவையல் வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு கப் நிறையா பாருங்கள். இந்த மாதிரி இந்த கப்பில் ஒரு ஃபுல் கப்பு, அது ரெண்டு டேபிள் ஸ்பூன் பிடிக்கும் ஒரு கப்புங்கிறது. நீங்கள் இதோட தேங்காய் துருவலும் போட்டு ஆட்டிக்கலாங்க. நான் தேங்காய் துருவல், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எதுவுமே போடாமல் வெறும் புதினா தலையே எங்களுக்கு நிறையா இன்டேக் போகணுங்கிறதுக்காக நான் இப்படி செய்கிறேன். இது நல்லா ஹெல்த்தி, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
பாருங்கள் இது எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் இதுக்கு உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் நல்லா ஆட்டி பார்த்துட்டு தேவைப்பட்டால் மறுபடியும் கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ நான் அரை ஸ்பூன் தான் போடுறேன். இது நல்லா ஆறுனதும் மிக்சியில் போட்டு நல்லா சுற்றிட்டு அப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள் இப்போ ரசத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி ரசம். பாருங்கள் இந்த மாதிரி மூணு தக்காளி நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இந்த ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு நல்லா ஒரு அஞ்சுலேருந்து 10 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மேலே இருக்கிற ஸ்கின் வந்து நல்லா சுருக்கம் கட்டி நல்லா இப்படி நாங்கள் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இந்த ஸ்கின்னை நாங்கள் எடுத்துட்டு மிக்சியில் இந்த பழத்தை மட்டும் போட்டு நல்லா ஒரு நைஸாக ஸ்மூத் பேஸ்ட்டாக நாங்கள் அரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி வந்து இந்த தண்ணியை ஊற்றி அப்புறம் நாங்கள் வடிச்சிக்கலாம் மிக்சியில் இருக்கிறத. சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு பாருங்கள் சிறு நெல்லிக்காயின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அந்த சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு புளி. இந்த மூணு தக்காளிக்கு இந்த அளவுக்கு புளி போதுங்க. சீரகம் ஒரு ஸ்பூனு, தனியா ஒரு ஸ்பூனு, மிளகு ஒரு ஸ்பூனு, மூணுமே ஈக்குவல் குவான்டிட்டி. இதை மிக்சியில் போட்டு நல்லா ஒரு பவுடர் மாதிரி செஞ்சுக்கலாம். இதுதான் ரசப்பொடி. இதை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரசம் தாளிக்கிறதுக்கு பாருங்கள் கடுகு, சீரகம் ஒரு பிஞ்சு, வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம், கடுகு சீரகம் வெந்தயம் ரசம் தாளிக்கிறதுக்கு. பெருங்காய பவுடர் 1/2 ஸ்பூனு. பாருங்கள் இப்போ ரசத்துக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, இந்த பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் வேண்டான்னா நீங்கள் ரெட் சில்லி கூட போட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ இந்த ரசத்துக்கு அரைக்கிறதுக்கு மிக்சியில் போட்டிருக்கேன். அதோடு பாருங்கள் ஒரு சின்ன ஒரு ரெட் சில்லியும் நாங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ ரசப்பொடி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நைஸாக இருக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் குறக்குறன்னு இருந்தாலே போதும். பாருங்கள் ரசத்துக்கு தேவையான பூண்டு ஒரு சின்ன சின்ன பீஸ், 2 பீஸ் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நல்லா 1-2 தட்டி வச்சுக்கலாங்க. பூண்டு தோலோடையும் நாங்கள் தட்டிக்கலாம். பாருங்கள் ரசம் தாளிக்கிறதுக்கு இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு, இதெல்லாம் ஒன்றாவே போட்டுக்கலாம். சீரகம், வெந்தயம், கடுகு, அப்புறம் நாங்கள் தட்டி வச்சுருக்கிற இந்த பூண்டும் போட்டுக்கலாங்க. அடுப்பு சிம்லேயே வச்சுக்கலாம். நாங்கள் இந்த பெருங்காய பவுடரும் போட்டுக்கலாங்க, 1/2 ஸ்பூன் பெருங்காய பவுடர். பாருங்கள் இந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் அடுப்பு சிம்லேயே வச்சு இதை நல்லா வதக்கி விடுங்க. இந்த பெருங்காய பவுடர் நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கணும். அப்போ தான் ரசம் நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்குங்க. இப்போ இதில் கொஞ்சம் 1 பிஞ்சு நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் நாங்கள் எல்லா ஃபுட்லேயும் சேர்த்துன வரைக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். அதனால் எந்த ரசமாக இருந்தாலும் கொஞ்சம் மஞ்சத்தூள் நான் போடுவேன். இப்போ பாருங்கள் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த புளி வாசனை, பச்சை வாசனை போகணும். தக்காளி நல்லா பேஸ்ட்டாக ஆட்டி வச்சுருக்கேன். நான் தக்காளி வேக வச்ச தண்ணியும் பாருங்கள் இதுலேயே ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இது மாதிரி ஒரு வடிகட்டியில் நாங்கள் தக்காளி ஆட்டி வச்ச தக்காளியை நல்லா வடிச்சிக்கலாம். பாருங்கள் நல்லா தக்காளி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக ஆட்டினதுனால எங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக மசிஞ்சிடுச்சு. இந்த விதை மட்டும் அப்படியே இருக்கும், இந்த விதையை போட்டுடலாம். பாருங்கள் இப்போ ரசமும் நல்லா அந்த புளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸ்டேஜில் இந்த தக்காளி வடித்த தண்ணி அதையும் போட்டுக்கலாங்க. பாருங்கள் இப்போ நாங்கள் நச்சு வச்சுருக்கிற இந்த இஞ்சியும் இதில் போட்டுக்கலாம். இஞ்சி வந்து நாங்கள் எல்லாத்துலேயும் சேர்த்துன வரைக்கும் எங்களுக்கு ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. வாய்வு கோளாறு வராது, ஜீரண சக்தியும் கொடுக்கும். இப்போ இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரசம் வந்து நல்லா நுரைச்சிட்டு வர்றப்ப நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. நீங்கள் உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் அந்த ரச பவுடரும் பாதி போடலாம். பாருங்கள் பாதி மட்டும் இப்போ போடுறேன். இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. இதுலேயே நான் கட் பண்ணி வச்சுருக்க பொடியாக கட் பண்ணியிருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. பாருங்கள் இப்போ ரசம் அப்படியே லேசாக நுரைக்கட்ட ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறேன். நாட்டு சர்க்கரை இல்லாதவங்க வீட்டில் இருக்கிற காஃபி சர்க்கரையே போட்டுக்கலாம். புளிப்புக்கு கொஞ்சம் சர்க்கரை போட்டிங்கன்னா அது நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும் அதோடய டேஸ்ட்டை. அதனால தான் நாங்கள் கொஞ்சம் சர்க்கரையாவது வெள்ளமாவது இல்லை நாட்டு சர்க்கரையாவது போடுறதுங்க. பாருங்கள் இந்த ரசப்பொடியை நாங்கள் ரசம் இறக்கி ஊற்றுற இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம்.
அதுலேயே பாருங்கள், இந்த பச்சை கொத்தமல்லி, கட் பண்ணியிருக்கிற கொத்தமல்லி, இந்த கருவேப்பிலை பாருங்கள், ரசம் நல்லா நுரைச்சி வருது. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாங்க, அவ்வளோதாங்க. இப்போ இதை எடுத்து இதில் ஊற்றி நாங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா தக்காளி ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க பாருங்கள், இப்போ போண்டா செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ரெடியாக சாமானம். பாருங்கள், இது கடலை மாவு ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன், அரிசி மாவு அரை கப்பு, இது சவு சவு பாதி ச இவ்வளோ பெரிய சவு சவுவில் ஒரு பாதி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன், க்ரீன் சில்லி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கு, பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து பாலக்கீரை, பாலக்கீரைங்கிறது பாருங்கள் இது மாதிரி இருக்கும், பசலக்கீரைன்னு சொல்லுவோம், பாலக்குன்னு சொல்லுவோம். இதையும் வந்து இப்போ நான் இந்த போண்டாவில் போட போகிறேன், நல்லா ஹெல்த்தியான போண்டா, இதை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு வந்து பாருங்கள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் சீரக பவுடர், ஒவ்வொரு ஸ்பூனு சீரக பவுடர் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது, உங்களுக்கு ஜீரணமும் ஆகும், நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இது பெருங்காய பவுடர், இது ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு. இந்த கடலை மாவு போடுறதுனால நாங்கள் பெருங்காய பவுடர் கண்டிப்பாக போட்டாகணும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். கடலை மாவு ஒரு கப்பு, இது அரை கப்பு அரிசி மாவு, உப்பு எங்கள் தேவைக்கு ஏற்ப போட்டுக்கலாங்க. உப்பு, மிளகாத்தூள், சீரகத்தூள், பெருங்காய பவுடர், க்ரீன் சில்லி, இந்த கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை. நீங்கள் வெறும் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு போண்டா செய்கிறத விட இது மாதிரி நீங்கள் வீட்டில் உங்கள் கையில் என்ன கீரை இருக்கோ இல்லை என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதையும் நீங்கள் போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா அந்த வெஜிடபிள்ஸும் எங்களுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும். பாருங்கள் இப்போ இந்த இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு, இதிலேருந்து ஒரு சின்ன குழிக்கரண்டி எண்ணெய் இதில் எடுத்து ஊற்றிக்கலாங்க, நல்லா கிறிஸ்பியாக வரும் போண்டா. அப்போ தான் நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு, அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். தண்ணி வந்து நீங்கள் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் பிசையணும், ரொம்ப தண்ணி மாதிரி பிசைஞ்சிக்காதீங்க, எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள் இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு, இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணுங்க, எண்ணெயும் நல்லா காஞ்சிருக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சதான் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் நாங்கள் எண்ணெயில் போட்டு பொரிக்கலாங்க. எங்களுக்கு எவ்வளோ எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நாங்கள் போட்டுக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸாக தான் போடுறேன், இப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள் அடுப்பு சிம்மில் தான் இருக்கணுங்க, நீங்கள் அடுப்பில் ஹையாக வச்சுருந்தீங்கன்னா மேலே வந்து கருகிடும், உள்ளே நல்லா சரியாக வேகாமல் இருக்கும். இந்த சவு சவுவில் நாங்கள் ரெகுலராக சாம்பார் இல்லை கூட்டு தான் செய்வோம், இல்லை பொரியல் செய்வோம். இது மாதிரி போண்டா மாதிரி ஒரு தடவை செஞ்சால் ஒரு சேஞ்சாக இருக்கும், விரும்பியும் சாப்பிடுவாங்க. பாருங்கள் இப்போ திருப்பி விடலாம், அடுப்பு சிம்லேயே தான் இருக்கணும். எங்களுக்கு வீட்டில் என்ன கீரை இருந்தாலும் அதையும் ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை இருந்தாலும் போடலாம், அரைக்கீரை, சிறுக்கீரை, வெந்தயக்கீரை, மணத்தக்காளி கீரை, எது இருக்குதோ கையில் அதையும் போட்டு நீங்கள் வெஜிடபிள்ஸ் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம், கேரட்டு, முட்டைக்கோஸ், இந்த மாதிரி சவு 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 சவுல ஒரே மாதிரி கூட்டு பொரியல் சாம்பார் செய்கிறதுக்கு இது ஒரு சேஞ்சாக இருக்கும், ரொம்ப சத்தான விஷயமெல்லாம் இதில் நிறையா சவு சவுல இருக்குங்க. சவு சவு அடிக்கடி சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு உடல் எடையும் குறையும், தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க சவு சவு அதிகமாக ஆகாரத்தில் சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு தைராய்டும் நார்மலுக்கு வந்துடும். பாருங்கள் இது நல்லா வெந்ததும் கொஞ்சம் அந்த பபுள்ஸ் எல்லாம் குறையும், அந்த டைமில் நாங்கள் கொஞ்சம் அடுப்பை ஹை பண்ணி ஒரு 2-3 seconds வச்சிருந்து அப்புறம் நாங்கள் எடுத்துடலாம். அடுப்பை ஹை பண்ணி எடுக்கிறப்ப நாங்கள் எடுக்கிற எண்ணெய் அந்த போண்டாவில் இருக்கிற எண்ணெயெல்லாம் சீக்கிரமாக வந்து அந்த டிஷ்யூவில் இறங்கிடும், அதுக்கு தான் எடுக்கிற டைமில் மட்டும் அடுப்பை ஹை பண்ணணும். பாருங்கள் இப்போ அடுப்பை ஹை பண்ணிக்கலாம், போண்டா நல்லா வெந்துடுச்சு, கலர் மாறிடுச்சு. பாருங்கள்
ஒரே ஒரு 2 செகண்ட்ஸ் விட்டு எடுத்துடலாங்க. இப்போ எடுத்துடலாம். சவு சவு பாலக் போண்டா ரெடி ஆகிடுச்சு. மிக்சட் வெஜிடபிள்ஸ்னு சொல்லிக்கலாம், எது வேணால் நாங்கள் பேர் வச்சுக்கலாங்க. இப்போ மறுபடியும் இன்னொரு ட்ரிக் போட்டு காமிக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் மட்டும் காயறதுக்கு விட்டு அப்புறம் மறுபடியும் போடுங்க. ஒரு 2-3 செகண்ட்ஸ் டைம் கொடுங்க. நல்லா எண்ணெய் காஞ்சதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு போடணும். இப்போ அடுப்பை சிம் பண்ணிக்கிறேன், இப்போ போடலாங்க. இது மாதிரி ஹெல்த்தியாக நாங்கள் வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கெல்லாம். நம்ம கடையில் வாங்குறது அன்ஹெல்த்தியாக இருக்கும், ஹைஜீனிக்காகவும் இருக்காது. அவங்க ஒரே எண்ணெயில் மாற்றி மாற்றி போடுவாங்க, அது கேன்சரை ஃபார்ம் பண்ணும். அதனால் இது மாதிரியே நீங்கள் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு ஈவினிங் டைம் ஸ்நாக்குக்கும் செய்யலாம், மத்தியானம் லஞ்சுக்கும் செய்யலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இதில் எண்ணெயில் பபுள்ஸ் எல்லாம் குறைஞ்சிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஹை பண்ணிக்கிறேன். ஒரு 2 செகண்ட்ஸ் விட்டு எடுத்துடலாங்க. நீங்கள் இந்த மாதிரி போண்டாவில் வந்து நீங்கள் பூசணிக்காய், சுரக்காய் அது மாதிரியெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. வீட்டில் நாங்கள் அதை கூட்டு தானே செய்வோம், இல்லை மோர் குழம்பில் போடுவோம், சாம்பாரில் போடுவோம். இது மாதிரி போண்டாவிலையும் போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். தண்ணி மட்டும் நீங்கள் கரெக்டான பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். இது வந்து நீர் சத்து இருக்கிற காய்ங்கிறதுனால தண்ணி இதுலேயே கொஞ்சம் தண்ணி விடும் பிசையிறப்ப. பூசணிக்காய், இந்த சுரக்காய், இந்த சவுச்சவ் எல்லாமே கொஞ்சம் நீர் சத்து இருக்கும். முள்ளங்கி தவிர, முள்ளங்கி முருங்கைக்காயை தவிர நீங்கள் கையில் எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ எடுத்துடலாங்க. நீங்கள் பிசையிறப்ப நீங்கள் இது பேக்கிங் சோடாவோ இல்லை சமையல் சோடாவோ எதுவுமே போட வேண்டியதில்ல. 1:2 தாங்க இதோட அளவு. கடலை மாவு 1 கப்புன்னா 1/2 கப்பு அரிசி மாவு, அவ்வளோதாங்க. நீங்கள் அந்த இது பக்கம் வச்சு நீங்கள் கலந்து வச்சு கூட நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். நீங்கள் ரெடிமேடு பவுடரில் செய்கிறதுக்கு வீட்லேயே நாங்கள் செய்கிற அந்த கடலை மாவு, வீட்லேயே வெளியில் வாங்குகிற அந்த பஜ்ஜி கடலை மாவை விட இது மாதிரி நீங்கள் உப்பு, மிளகாத்தூள், பெருங்காய பவுடர் எல்லாமே ஆட் பண்ணி நீங்கள் ஒரு ஏர்டைட்டில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிருந்தீங்கன்னா நீங்கள் பஜ்ஜியோ போண்டாவோ போடுறப்ப இது மாதிரி டக்குன்னு எடுத்து போட்டுடலாம். இது மாதிரியெல்லாம் செஞ்சு பாருங்கள். பாருங்கள் எல்லாமே நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு, நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கும் பாருங்கள், சத்தம் வருது பாருங்கள். உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதாங்க. எண்ணெயும் இழுக்காது சவுச்சவும் இது மாதிரி கரெக்டாக. பாலக்கு கீரையும் போட்ட போண்டா, புதினா துவையல், தக்காளி ரசம், கஞ்சி வடித்த சாதம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சிங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எண்ணெயும் ஊற்றிக்கலாம், நல்லெண்ணெயும் நெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். இது உடம்புக்கு அவ்வளோ சூப்பரான சத்துங்கள்லாம் இதில் அடங்கியிருக்குங்க புதினாவில். இது மாதிரி செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில்